பனிக்காலம் வந்தாலே நம்ம உடல்ல சர்ம பாதிப்பு உண்டாகும். நம்ம முகம் அழகா இருந்தாலும் தேமல் மாதிரி வெள்ளையா தோன்றி நம்ம அழகையே கெடுத்துடும். அந்த மாதிரி கை கால்களோட தோள்களையும் வெடிப்பு ஏற்படும். வறண்ட சர்மம் இருந்தாலோ இல்ல விட்டமின் சி குறைபாடு இருந்தாலோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகும்னு சொல்லலாம். அதனால பனிக்காலத்துல ஏற்படுற சர்ம பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம்ன்றதுதான் இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்க போறோம். ஆரஞ்சு பழமும் தேனும் வறண்ட சர்மம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாம எண்ணெய் பசை சர்மம் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட கமலா ஆரஞ்சு குளிர்கால சீசன்ல அதிகமாவே சந்தைகள்ல கிடைக்கும். இதுல விட்டமின் ஏ மற்றும் சி சத்துக்கள் அதிகமா இருக்கிறதுனால இந்த பழத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னா நம்மளோட உடல் நல்லா பளபளப்பா இருக்கும். முக்கியமா நீங்க ஆரஞ்சு பழ சுளைகளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த தோலை தூக்கி எறியாம அதை நல்லா காய வச்சு பவுடர் ஆக்கி தண்ணீர்ல குழச்சு உங்க முகம் மற்றும் கை கால்கள்ல தடவிக்கலாம். அப்படி தடவி கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணீங்கன்னா வறண்ட சர்மம் நல்லா பளபளப்பா இருக்கும். அடுத்ததான் அரைப்பழம் எலுமிச்சை சாறுல ஒரு டம்ளர் சுடுநீரை கலந்து அது கூட ஒரு ஸ்பூன் தேனையும் மிக்ஸ் பண்ணி காலையில வெறும் வயிற்றுல குடிச்சோம்னா உடல் நல்லா மினுமினுப்பா இருக்கிறது மட்டும் இல்லாம உடல்ல தேவையற்ற சதைகளும் குறைஞ்சு நம்ம உடல் பாக்கிறதுக்கே ஃபிட்டா இருக்கும். பனிக்காலத்துல தோல்ல தழும்புகள் கீரல் வடுக்கள்லாம் ஏற்பட்டுச்சுன்னா தக்காளிய நல்லா அரைச்சு அது கூட தயிரை மிக்ஸ் பண்ணி நல்லா தடவிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் காய விட்டு வாஷ் பண்ணீங்கன்னா தழும்புகள் மறையும். அந்த மாதிரி மக்காச்சோள மாவு கூட தயிரை கலந்து அதையும் தினமும் உங்க உடல்ல தடவி நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்க. இப்படி பண்றதுனால உங்க உடல் பாக்கிறதுக்கு நல்லா மினுமினுப்பா இருக்கும். மேலும் இந்த மாதிரி அருமையான அழகு குறிப்புக்கு பியூட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.